Hi friends, welcome back to my channel Swarnalatha Vlogs. போன வீடியோல நம்ம ஷாப்பிங் vlog part 1 பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோல part 2 அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ நம்ம போன வீடியோல மங்கள் அப்புறம் தைலாய் சில்ஸ்ல என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிን கட்டிருப்போம். அடுத்து நாங்க எங்க போனோம் அப்படிን பாத்தீங்கன்னா போதீஸ் தான் போனோம். எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் ஷாப்பே போதீஸ் தான். சோ நாங்க எங்க எப்போ Dress எடுத்தாலும் நாங்க போதீஸ்ல தான் எடுப்போம். உங்களுக்கு அதான் செட் ஆகும். சோ இந்த டைம் தான் கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் தைலாய் சில்க்ஸ்லாம் போனும். சோ அகைன் பேக் டு போதீஸ் நாங்க வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதும் சாரீ செக்ஷன் தான் இருக்கும். அங்கே தான் போய் நாங்கள் சாரீ பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் தைலாய் சில்க்ஸில் சாரீலாம் பார்க்கல. ஏன்னா நல்லா இருக்காதுன்னு எங்களுக்கே தெரியும். அதனால போத்தீஸ் வந்து தான் சாரீ எடுக்கணும் அப்படின்னு இருந்தோம். ஸோ நமக்கு போத்தீஸில் இருக்கிற மாதிரி எந்த கடையிலுமே இவ்வளோ சாரீஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சாரீ இருக்கும். அடுத்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் நமக்கு சாரீ வச்சுருப்பாங்க. ஸோ அதனால போத்தீஸ் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும். அதனால நாங்கள் அங்கே தான் சாரீ எடுப்போம் எப்போயும். ஸோ நாங்கள் வந்து 2 நிமிஷம் சாரீ பார்த்ததுலேயே எங்கள் அக்காவுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருச்சு அதில். ஸோ அதான் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கா. ஃபைனலாக அவள் ஃபஸ்ட்டு பார்த்த சரி ஓகே பண்ணிட்டா. அடுத்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃபேன்சி சில்க்ஸ் தான். அதாவது பட்டு புடவையிலே ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு டிசைனாக இருக்கும்ல அதுதான் அது. கிரவுண்ட் ஃப்ளோரில் சாரீ ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அங்கே ரெடிமேட் ட்ரெஸ் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அடுத்து மேலே செகண்ட் ஃப்ளோரில் ரெடிமேட் செக்ஷனில் நான் சோளி பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டால் நல்லாயிருக்கும் கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்ருந்தேன். நான் இந்த மாதிரி கிராண்டாக வியர் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஸோ சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டெய்லி வேர்ஸ். அதாவது நம்ம காலேஜ் அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது டெய்லி போட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து இதெல்லாம் செட் ட்ரெஸ். நம்ம செட்டாக போடணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ஃபுல் பிளாங்காக தான் இருக்குது, டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த டாப் என்னோட ஃபேவரட் டாப்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அம்மாட காட்டினே ரொம்ப சிம்பிளாக இருக்கு, நான் எடுத்து தர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோலையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த டாப் வந்து ஷர்ட் டைப்பில் டாப்பு. ஸோ பார்க்க டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம தனித்தனியாக டாப் தனியாக ஸ்கர்ட் தனியாக வச்சுருந்தாங்க. அதாவது சோளிக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அடுத்து இது எல்லாமே ஜீன் டாப், பார்க்க ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. அடுத்து இது வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே ஃபேன்சி செக்ஷன் டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்களே அதுதான் இது. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோலாம் எடுக்கல, ஏன்னா நான் பர்ச்சேசிங் மூடுக்குள்ளே போயிட்டேன். அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அடுத்து போத்தீஸ்லேயும் எங்களுக்கு ஷாப்பிங் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நேரமாக நாங்கள் மங்கள் தைலாய் போத்தீஸ் அப்படின்னு மூணு கடையிலையும் ஏறி இறங்கினால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அர்ச்சனாவுக்கு போயிட்டோம். சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் அர்ச்சனாவுக்கு போனோம். ஸோ நமக்கு அர்ச்சனாவில் வந்து ஸ்வீட்ஸ், பர்கர், பீஸா, அப்புறம் ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் அங்கே போய் அழகாக சாப்பிட்லாம். நாங்கள் அன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்சா அப்புறம் ரோஸ் மில்க். ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட எல்லா ஷாப்பிங்கும் ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஷாப்பிங் ப்ளாக் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.